பீச் திரைப்படத்துக்கு பிறகு இயக்குநர் நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. முன்னதாக நடிகர் விஜய் ஹீரோவாக வைத்து நெல்சன் இயக்கிய பீச் திரைப்படம் விமர்சன ரீதியாக படுதோல்வி அடைந்தது, வசூல் ரீதியாக தலை தப்பியது. ஆனால் ஜெயிலர் திரைப்படம் குறைவான பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருந்தாலும் படத்தின் திரைக்கதை படத்தை பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கியுள்ளது. இந்த படம் இயக்குநர் நெல்சனுக்கு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்திருக்கிறது, தயாரிப்பு நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கிறது. பொதுவாக திரைப்படங்கள் அதிரி புதிரி வெற்றி பெற்று அதிகப்படியான லாபம் வரும்போது படத்தின் தயாரிப்பாளர் இயக்குநருக்கு கார் தங்க நகைகள் பரிசாக வாங்கி கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்தும் இயக்குநர் நெல்சனுக்கு தயாரிப்பு நிறுவனம் ஒரு கார் கூட வாங்கி கொடுக்கவில்லை என்று இணைய பக்கத்தில் பலரும் விவாதிக்க தொடங்கினார்கள். இந்நிலையில் இயக்குநர் நெல்சனை அழைத்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் காரை கொடுத்து காக்கா பிடிக்க விரும்பவில்லை. சில லட்சங்களில் காரை வாங்கி கொடுத்து விட முடியும், ஆனால் அதற்கு மேலே நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். உங்களுடைய அடுத்த படமும் சன் பிக்சர்ஸ் பேனரில் தான் இருக்க வேண்டும். அதற்காக ஜெயிலர் படத்தின் உங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை போல இரண்டு மடங்கு சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம் என கையை நீட்டி சொல்லி அட்வான்ஸை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறது சன் பிக்சர்ஸ். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இயக்குநர் நெல்சன் தரப்பிலிருந்தோ சன் பிக்சர்ஸ் தரப்பிலிருந்தோ வெளியாகவில்லை என்றாலும் கூட கோடம்பாக்க வட்டாரத்தில் இந்த தகவல் தற்போது கிசுகிசுப்பட்டு வருகிறது. நன்றி.